ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைக்கோஸோட அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊறின பிறகு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலையை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து சிலருக்கு பிடிக்காது. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வாயில் வந்து சிலருக்கு அமௌண்ட் டேஸ்ட்டே போயிடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். மிக்சியில் முடிச்சு அரைங்க. ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. ஆனால் அரைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரைண்டரில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். நான் ஃபஸ்ட்டு போட்டேன், அதுக்கப்புறம் சரி வேண்டான்னு கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிட்டேன். கிரைண்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியே ஊற்றாமல் சூப்பராக வரும். நல்ல மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றிங்கன்னா கொச கொசன்னு அப்புறம் வந்து ஓட்ட போட முடியாது. அதனால் வந்து நீங்கள் தண்ணியே வந்து ஊற்றக்கூடாது, நல்லா கெட்டியாக அரைக்கணும். அதில் உப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை இஞ்சி அதெல்லாம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காரம் எல்லாம் சேர்ந்துடும். பாருங்கள், மாவு எப்படி இப்படி கெட்டியாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து வடைக்கு வடை மாவு இப்படி தான் இருக்கணும், உளுந்த மாவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து அதை வந்து முட்டைக்கோஸை நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கூட வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் முட்டைக்கோஸும் நிறைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வந்து பாருங்கள், இப்படி கையை வச்சு பிசிஞ்சு போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு நீங்கள் அதை கையில் வச்சு, கையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு, தடவுனா கூட இது வந்துடும் உருண்டையாக இருந்தால். வச்சு லேசாக அப்படி ஓட்டையை போட்டுட்டு நீங்கள் வந்து போட்டு ரொம்ப போட்டாதீங்க. 1-2 போடுங்க வடை, அதுக்கு மேலே போடாதீங்க. அப்புறம் ஒட்டிடும். ஒன்று வந்து ஆயாச்சிங்கும் போது தான் அடுத்த வடை போடணும். ரொம்ப ஓவராக போடக்கூடாது. ஏன்னா எல்லாம் ஒன்று ஒட்டிடும். உங்களுக்கு நல்லா முறு 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 முறுன்னு எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த முட்டைக்கோஸு வெங்காயெல்லாம் முறுகி வாசனை சூப்பராக வரும். அதுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சட்னியும் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து சூப்பராக வடை வந்திருக்கு முட்டைக்கோஸ் வடை. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். நான் வந்து நிறைய எல்லா சமையல் பண்ணுற எல்லா வீடியோவும் வந்து நான் போடுறேன். சமையல் பண்ணுற வீடியோலாம் போட்டேன். நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அந்த வீடியோ எல்லா வீடியோவும் போகிறேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.